ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூச்செடிகள் வாங்கி வளர்க்கணும் என்று சொல்லி நம்ம நினைக்கக்குள்ள நம்மளோட மனசில் முதன் முதலாக வார செடி எதுன்னு பார்த்தோம்னா ரோஜா செடி. பெரும்பாலும் எல்லா கார்டனர்ஸும் பூச்செடிகள் வாங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டாக வாங்கின செடி எதுன்னு பார்த்தோம்னா ரோஜா செடியை தான் இருக்கும். சில நேரங்களில் அவங்களோட சாதகமான சூழ்நிலைகளால் அந்த ரோஜா செடி நல்ல செழிப்பாக வளர்ந்து அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியை கொடுத்துருக்கலாம். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அந்த ரோஜா செடி நல்லா வராமல் தவறிப்போன சந்தர்ப்பங்களே அதிகமாக காணப்படுது. நாம் இந்த பதிவில் புதிதாக வாங்கி நட்ட ரோஜா செடி இறப்பதற்கான காரணங்கள் என்னென்ன, அதை எப்படி இறக்காமல் நம்ம காப்பாற்றலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா, இந்த வீடியோவுக்கு கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஏற்கனவே ரோசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட போய், நான் புதுசாக ஒரு ரோஸ் வாங்கி நட்டேன் பட் அது நல்லா வரலை, மேலேருந்து கீழ் நோக்கி காஞ்சி செத்து போயிட்டு, இல்லாட்டி கீழேருந்து மேல் நோக்கி காஞ்சி செத்து போயிட்டு, இப்படி ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்கிற ஃபஸ்ட் ரீசன் எதுவாக இருக்குமெண்டா, அந்த ரோசஸ் வாங்கக்குள்ளேயே அதுக்கு ஏதாவது ஒரு டைபக் டிசீஸோ இல்லை ஃபங்கஸ் அட்டேக்கோ த்ரிப்ஸ் அட்டேக் இப்படி ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கலாம், அதால் அது சொத்திருக்கலாம், இல்லாட்டி உங்களோட போட்டிங் மிக்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட ரீசன்ஸ் தான் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு நம்ம புதுசாக வாங்கி நாட்டுற ரோசஸ் சாகிறதுக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ரோசஸ் வாங்கக்குள்ள ஒன்று இப்படி பொலித்தீன் பேக்ஸில் ரோசஸ் பேக் பண்ணி வரும், இல்லாட்டி இப்படி சின்ன சின்ன ஒரு 6 இன்ச் போட்டில் ரோசஸ் பேக் பண்ணி வரும். நாம் கடையிலேருந்து ரோசஸை வாங்கிட்டு வந்த உடனேயே அப்படியோ அந்த வேரோ அந்த மண்ணோ எதுலேயுமே எந்த டேமேஜுமே ஆகாமல் அப்படியோ மெதுவாக அந்த பேக்கெட்டை நப்பக்கிட்ட கிழித்து தொட்டியினா தொட்டியை விட்டு கலத்தி எடுத்து அப்படியோ மண்ணில் வச்சு நட்டிடுவோம். ஏனெண்டா நர்சரிக்காரங்களும் சொல்லுவாங்க, அந்த தொட்டியில் இருக்கிற மண் வந்து உடையாமல் வேர் பீயாமல் அப்படியோ நாட்டுங்க, செடி நல்லா வரும்ண்டு. நாமளும் அதே ஞாபகத்தில் அப்படியோ நாட்டுவோம். ஆனால் அந்த செடியோட வார மண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல கனமான செம்மண், அந்த செம்மண்ணில் வந்து ரோசஸுக்கு தேவையான அயன் நிறைய இருக்கே தவிர அதுக்கு தேவையான மற்ற நியூட்ரியன்ஸ் எதுவுமே அதிகப்படியான அளவில் காணப்படுறதில்லை. அப்போ அதே மண்ணில் தானே நர்சரிக்காரங்க செடி வளர்க்காங்க என்று நீங்கள் சொல்லலாம். ஆமாம், அதே மண்ணில் தான் வளர்க்காங்க. அவங்க எப்படி வளர்க்காங்கன்னா, அந்த ரோசஸோ வேறு பிளான்ட்ஸோ அது எல்லாத்துக்கும் தேவையான நியூட்ரியன்ஸை ஒரு லிக்விட் ஸ்ப்ரே ஃபார்மெட்டில் அவங்க தொடர்ந்து கொடுக்காங்க. அது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், தாவரத்துக்கு தேவையான நுண்மூலகமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம் NPK, நைட்ரஜன், பொஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மூணு மூலகங்களாகவும் இருக்கலாம். கூடவே பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் இது எல்லாத்தையுமே அவங்க ஸ்ப்ரே மூலமாக தான் செடிகளுக்கு கொடுக்காங்க. அப்படி கொடுக்கறதால அந்த மண்ணில் அந்த செடிக்குரிய நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண வேண்டிய தேவை எதுவுமே இல்லை. அந்த மண் வந்து அந்த செடியோட வேரை தாங்கி பிடிக்கிறதுக்கு மட்டுமே காணப்படுது. இப்போ அதில் காணப்படுற அதே மண்ணோட நாம் நாட்டக்குள்ளே அந்த மண்ணில் நியூட்ரியன்ஸோட பற்றாக்குறை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் நாம் ரெடி பண்ணியிருக்கிற போட்டிங் மிக்ஸில் அந்த தாவரத்துக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கும். இப்போ இந்த நிலைமையில் பார்த்தோம்னா நம்ம நடவு செஞ்ச உடனே அந்த செம்மண்ணில் தான் அந்த தாவரத்தோட வேர் சிஸ்டம் முழுமையாக இருக்க போகுது. அந்த தாவரத்தோட வேர் வந்து நம்மளோட போட்டிங் மிக்ஸில் படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ நாம் லீஃப் மூலமாக எந்த ஒரு நியூட்ரியன்ஸுமே தாவரத்துக்கு கொடுக்காட்டி தாவரம் வேர் மூலமாக சத்துக்களை உறிஞ்ச பார்க்கும். ஆனால் அது உறிஞ்சிறதுக்கு அந்த மண்ணில் எந்த சத்துக்களுமே இல்லாததால் தாவரத்தால் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அதோடு அந்த மண் ரொம்ப கனமாக இருக்கிறதால தாவரத்தோட வேர்கள் வந்து சுவாசிப்பதற்கும் ரொம்ப கஷ்டப்படும். இதனால் நம்ம வாங்கி நட்டத்திலிருந்து புது துளிரோ புது பூக்களோ எதுவுமே வராமல் அதில் இருக்கிற பூக்கள் மட்டும் பூத்துட்டு அதுக்கப்புறமா அதில் காணப்படுற இலைகள்லாம் கொட்டிட்டு வேரில் இருக்கிற காணப்படுற மண் அதிகமாக இருக்க மாட்டேறதால அங்கே ஒரு சுவாசிப்பதற்கான சூழ்நிலை இல்லாததாலேயும்
நிறைய ஃபங்கஸ் அட்டேக், மேலி பக்ஸ் இப்படியான பிரச்சனையெல்லாம் வந்து அந்த செடி வந்து நம்மளை விட்டு தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதால் செடியை புதுசாக வாங்கிட்டு வந்த உடனே அந்த வேரை சுற்றிருக்கிற மண்ணை நல்லா உடைச்சி விடுங்க. அதோட பிரதான வேர், அதாவது ஆணி வேர், அந்த ரோசஸ்ன்னா ஆணி வேர் தான், அந்த ஆணி வேருக்கு பாதிப்பு வராத மாதிரி சுற்றி காணப்படுற வேர்கள்லேருந்து காணப்படுற மண்ணையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. எடுத்து விடக்குள்ளே அதில் காணப்படுற வேர்கள் பிஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை, புது வேர்கள் வந்து தாவரம் செழிப்பாகவே வளரும். இதெல்லாம் சும்மாலாம் சொல்லலை, நிறைய தரம் எனக்கும் இப்படி ஸ்டார்டிங்கில் நடந்து அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனைன்னு சில ரியலைஸ் பண்ணி அதுக்காக ரெண்டு ஒரே மாதிரி ரோஜா செடி ரெண்டு வாங்கி இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி நான் எடுத்த முடிவு இதுதான். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். புதுசாக நட்ட ரோசஸுக்கு நம்ம பண்ணுற ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு அதுக்கு டெட் ஹெடிங் பண்ணாமல் விடுறது, அதாவது அதோட பழைய பூக்களை வெட்டி விடாமல் விடுறது. நம்ம டெட் ஹெடிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, தெரியாட்டி நான் அதை பற்றி விளக்கமாக இன்னொரு முடிய போடுறேன். பெருசாக எதுவும் இல்லை, அதாவது அஞ்சு இலைகள் ரோஜாவில் காணப்படுற இடத்துல நல்ல கூர்மையான துப்புரவான ஒரு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விடுங்க. ஒரு 45 பாகையில் சரிவாக கட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம செய்கிற மூணாவது மிஸ்டேக் வந்து எப்படி ரோஜா செடியை நடணும். இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு படம் காட்டியிருக்கேன். முதலாவது படம் மாதிரி நடக்கூடாது, மூணாவது படம் மாதிரியும் நடக்கூடாது. நம்ம நட வேண்டிய சரியான முறை எதுன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாவது படம் தான். இந்த ரெண்டாவது படத்தில் பாருங்கள், ரோஸோட பட் யூனியன், அதாவது அதில் ஒட்டுதல் மேற்கொள்ளப்பட்ட இடம், மண்ணுக்குள்ளே பாதி உள்ளே போயிருக்கும் பாதி வெளியே வந்திருக்கும். இப்படி இருக்கிறதால நீங்கள் நடவு செஞ்சு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம்னு வைங்க, அந்த காலத்துக்கு பிறகு அந்த பட் யூனியன், அந்த மண்ணுக்குள்ளே போன பட் யூனியனில் இருந்தும் வேர்கள் தோன்றும். இப்படி பட் யூனியன்லேருந்து வேர்கள் தோன்றத்தால் அந்த ஒட்டுப்பட்ட இடத்துலேருந்து அந்த தாவரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்படி வேர்கள் வரக்குள்ளே அந்த தாவரம் வேறு நோய்கள்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இம்யூனின் சிஸ்டத்தை டெவலப் பண்ணும். இதால் ஒரு பட் பண்ண ரோஜா செடி கூட ஒரு சொந்தமான வேர், அவுன்ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோமே அந்த ரோஜா செடி மாதிரி நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மை உடையதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.